திருநெல்வேலியில் முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டியில் திசையன் விலை மற்றும் சிங்கபுரம் அணிகள் வெற்றி பெற்றன விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் திருநெல்வேலி பிரிவு சார்பில் முதலமைச்சர் கோப்பைக்கான மாவட்ட அளவிலான தடகளம் மற்றும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் பாளையங்கோட்டை அண்ணா மற்றும் பாபுசி விளையாட்டு மைதானங்களில் நடைபெற்றன இதில் தடகளம் நீச்சல் கைப்பந்து கால்பந்து கூடைப்பந்து பந்து கபடி ஹாக்கி டென்னிஸ் ஜூடா மற்றும் குத்துச்சண்டை ஆகிய போட்டிகள் நடைபெற்றன திருநெல்வேலி மாவட்டம் முழுவதிலுமிருந்து மொத்தம் ஆயிரத்து முப்பத்தி இரண்டு வீரர்களும் எட்நூத்தி இருபத்தி ஐந்து வீராங்கனைகளும் போட்டிகளில் பங்கேற்று இருந்தனர் வவுசி மைதானத்தின் உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற கபடி போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஆண்கள் பிரிவில் திசையின் விளை இந்தியன் ஸ்போர்ட்ஸ் அணியும் பெண்கள் பிரிவில் விக்ரமசிங்கபுரம் ஆண்ட்ரூஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி அணியும் முதலிடம் பிடித்தன திருநெல்வேலி ராணி அண்ணா மகளிர் கல்லூரி அணி பெண்கள் பிரிவிலும் வீரவநல்லூர் சென்ட் ஜோசப் கல்லூரி ஆண்கள் பிரிவிலும் இரண்டாவது இடம் பெற்றன வெற்றி பெற்ற அணிகளின் வீரர் வீராங்கனைகளுக்கு ரொக்க பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் ஆகியவற்றை திருநெல்வேலி மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் தச்சை என் கணேசராஜா வழங்கினார் சென்னையில் விரைவில் நிகழவுள்ள மாநில அளவிலான போட்டிகளில் இந்த அணிகள் பங்கேற்கும் என மாவட்ட விளையாட்டு அலுவலர் சார் ராஜேஷ் எமது திருநெல்வேலி செய்தியாளர் அசானிடம் தெரிவித்தார் அறம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அறம் தொலைக்காட்சியை மொபைலில் பார்ப்பதற்கு கூகுள் ஸ்டோருக்கு சென்று அறம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க